வெல்கம் டு ட்ரெண்டிங் டியூப். இன்றைக்கு வீடியோவிலையும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது எங்களுக்கு ஃபுட்பாலையும் கிரிக்கெட்டையும் பற்றி தெரிஞ்ச அளவுக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய விளையாட்டான சுமோ ரெஸ்லிங்கை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய வேர்ல்டு ஐகானிக் கேம்ஸ்ட்ட பட்டியலில் சுமோ ரெஸ்லிங் வந்து 17வது இடத்துலையும் இருக்குதான். ஸோ இந்த வீடியோவில் சுமோ ரெஸ்லிங் விளையாடக்கூடிய ரெஸ்லர்ஸோட சாப்பாட்டு முறையிலேருந்து அவங்களோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்குன்றது வரைக்கும் தான் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த சேனலை இன்றைக்கி தான் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டே பாருங்கள். ரைட், ஓகே, வாங்க வீடியோ பார்க்கலாம். சுமோ ரெஸ்லர்ஸை பார்க்கும் போதே நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம், அவங்களுக்கு மெரி பண்ண முடியுமான்ட்டு. அதுக்கான ஆன்சர் வந்து ஆமாங்க, அவங்களால மெரி பண்ண முடியும். ஆனால் அதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை வச்சுருக்காங்க. காரணம் வந்து சுமோ ரெஸ்லிங் வெறுமனே ஒரு கேம் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 1500 வருஷத்துக்கு பழமையான ஜப்பான் நாட்டோட பாரம்பரிய சம்பிரதாயமாம். ஸோ அதனால் கல்யாணம் பண்ண நினைக்கக்கூடிய சுமோ ரெஸ்லர்ஸ் வந்து மினிமம் 15 வருஷமாவது இந்த பாரம்பரிய விளையாட்டை விளையாடி இருக்கணுமாம். அது மட்டும் இல்லாமல் அந்த 15 வருஷத்துக்குள்ளால தன்னை ஒரு சிறந்த சுமோ ரெஸ்லராகவும் நிலைநாட்டிக்கணுமாம். அப்போதான் அவங்களுக்கு மெரி பண்ணக்கூடிய அனுமதியே வழங்கப்படுமாம். ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்படி ஒரு கஷ்டமான ரூல்ஸ் இருக்கிறதுனாலேயே இதுவரைக்கும் சுமோ ரெஸ்லர்ஸில் வெறுமனே 10% நபர்கள் தான் மெரி பண்ணக்கூடிய அனுமதியே பெற்றிருக்காங்களாம். அடுத்தது நாங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சுமோ ரெஸ்லர்ஸ் மட்டும் ஏன் இவ்வளோ குண்டாக இருக்காங்க? இல்லைன்னா குண்டா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்லிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமான்னு ஒரு டவுட் கிரியேட் ஆகலாம். ஆனால் உண்மை என்னென்னா, சுமோ ரெஸ்லர்ஸ் எல்லாருமே சாதாரணமான ஒரு சராசரி ஜப்பனீஸ் மாதிரி தான் இருப்பாங்களாம். இந்த போட்டிக்கு போன பிறகுதான் தன்னோட நடைமுறை வாழ்க்கையிலிருந்து தன்னோட உணவு பழக்கம் வரைக்கும் எல்லாத்தையுமே மாற்றிப்பாங்களாம். ஒரு ஆய்வின்படி சாதாரண ஒரு ஆண் வந்து ஒரு நாளைக்கு 2500 கலோரிஸை தான் உணவு மூலமாக தன்னோட உடம்புக்கு எடுத்துக்கொள்வான். ஆனால் ஒரு நாளைக்கு இந்த சுமோ ரெஸ்லர்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய கலோரிஸ் அளவு எவ்வளோ பார்த்தீங்கன்னா, சராசரியாக 20,000 விட அதிகமாக இருக்குமா? தெளிவாக சொல்கிறதுனா, ஒரு சாதாரண மனுஷன் வந்து 10 சாப்பிடக்கூடிய அளவு தான் சுமோ ரெஸ்லர்ஸ் வந்து ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்வாங்களாம். அடுத்தது சுமோ ரெஸ்லிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சில யூனிக்கான ரூல்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுவரைக்கும் அந்த 2 ரெஸ்லர்ஸும் ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்பாங்க. ஒரு பெல் சவுண்ட் வந்ததுக்கு பின்னால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டி யார் முதல்ல அந்த வட்டத்துக்குள்ளேருந்து வெளியே தள்ளப்படுவாரோ அவர் அவுட் ஆகி வெளியே போயிடுவார். இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொதுவான விதிமுறை. ஆனால் அந்த வட்டத்துக்குள்ளே 2 கோடுகள் இருக்கிறத உங்களால் பார்க்க முடியுமா இருக்கும். போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த 2 சுமோ ரெஸ்லர்ஸும் தன்னோட உடம்பை ஸ்டேபிளாக வச்சுக்கொள்றதுக்காகவும், நடுவர் வந்து இந்த 2 பேரும் விளையாடக்கூடிய உடல் தகுமையோடு இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கொள்றதுக்காகவும் 3 வரைக்கும் அந்த 2 ரெஸ்லர்ஸும் கோர்ட்ல கை வச்சபடியே நிக்கணுமா? அது மட்டும் இல்லாம ஒரு கேம் நடந்து கொண்டிருக்கும் போது எதிர்ச்சியாவோ இல்லைன்னா வேணும்டோ தன்னோட கோமணத்தை யாராவது தவற விட்டாங்கன்னா உடனடியாக அந்த போட்டியிலேருந்து டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுவாங்களாம். இப்படி ஒரு சம்பவம் இதுவரைக்கும் நடந்ததில்லை, ஆனால் நடந்தால் இப்படி ஒரு ரூல் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தனக்கு விரும்பிய நேரத்தில் கல்யாணம் பண்ண முடியாது, விரும்பிய உணவை சாப்பிட முடியாதுன்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும்போதோ ஏன் நிறைய பேர் வந்து சுமோ ரெஸ்லர்ஸ் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு டவுட் வந்து எங்களுக்குள்ளே வரலாம். காரணம் வந்து வருஷ வருஷம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சுமோ ரெஸ்லிங் காம்படிஷன்லேயும் பங்கு பெற்றக்கூடிய ஒவ்வொரு போட்டியாளருக்கும் கிட்டத்தட்ட 10 மில்லியன் யென் வந்து பரிசாக கொடுப்பாங்களாம். இது அமெரிக்க நாணய பெறுமதிப்படி 91,320 டாலரும் இந்திய ரூபா பெறுமதியில் 66,36,310 ரூபான்னு கணக்கிடப்படுதான். அது மட்டும் இல்லாமல் எனுவல் சுமோ ரெஸ்லிங்கில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு குறிப்பிட்ட வருஷத்துக்கான கிரேட் கிங் ஆஃப் சுமோண்ட பட்டத்துக்கு சொந்தக்காரரும் ஆகுவாங்களாம். சுமோ ரெஸ்லர்ஸை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்ட் என்னென்னா, அவங்களுக்கு அந்த நாட்டில் வாகனங்கள் டிரைவ் பண்ணுறதை சுத்தமாக தடை பண்ணியிருக்காங்களா. அதுக்கு சுமோ யூனியன் வந்து 2 காரணங்களை முன்வைக்கிறாங்க. அதில் ஒன்று என்னென்னா, தடித்த பெருத்த உடல் பருமனை கொண்டிருக்கிறனால ஸ்டியரிங்குக்கும் சீட்டுக்கும் இடையிலான இடைவெளி வந்து அவங்களுக்கு போதுமானதாக இருக்காதான். ரெண்டாவது வந்து சுமோ ரெஸ்லிங் ஒரு பாரம்பரிய விளையாட்டாக இருக்கிறனால அதுக்கான மரியாதையை கொடுக்கறதுக்காக சுமோ ரெஸ்லர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் டிரைவர் வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சாதாரண ஒரு ஜப்பனீஸ் உடுக்கக்கூடிய ட்ரெஸ் மாதிரி அவங்களுக்கு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு அனுமதியுமே இல்லை. காரணம் வந்து கடவுளாக நினச்சி வழங்கிட்டு இருக்கக்கூடிய முந்தைய ரெஸ்லர்ஸ் வந்து எப்படி அந்த கலாச்சார ஆடையை உடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதுக்கு பிறகு வரக்கூடிய ஒவ்வொரு சுமோ ரெஸ்லர்ஸும் உடுக்கணுமா. 2013 வரைக்கும் சுமோ ரெஸ்லிங் வந்து வெறுமனே ஆண்கள் மட்டுமே விளையாடக்கூடிய ஒரு பக்க சார்பான விளையாட்டாக மட்டும் தான் இருந்துச்சாம். பெண்களை ஆரம்பத்தில் அந்த ஸ்டேஜை கூட தொடவிட்டது இல்லையா? காரணம், ஜப்பான் வந்து சிண்டோன்னு சொல்லப்படக்கூடிய கொள்கைக்கும் புத்த மத கொள்கைக்கும் உட்பட்ட நாடு. ஸோ அதனால் பெண்களுக்கு வரக்கூடிய அந்த பீரியட்ஸ் சுழற்சி காரணமாக பெண்கள் தூய்மையற்றவங்களாக இருப்பாங்கன்னு அந்த 2 கொள்கையும் வலியுறுத்துறதுனால பண்டைய கால விளையாட்டான சுமோ ரெஸ்லிங்கை பெண்களுக்கு தடை பண்ணியிருந்தாங்களாம். ஆனால் 2013 பின்னால் ஜப்பானிய சுமோ சங்கம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளையானவாதத்தை புறக்கணித்து பெண்களுக்கும் இந்த விளையாட்டை விளையாடக்கூடிய சம உரிமை இருக்குன்றதை அறிவிக்கிறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் இந்த போட்டி வெறுமனே ஜப்பனீஸுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சா.
பிறகு இந்த சுமோ ரெஸ்லிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகக்கூடிய வகையில் ஃபாரின் பிளேயர்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலான்ட்டு புதிய ரூல் ஒன்றையும் கொண்டு வராங்க. ஸோ அதனால் வெளிநாட்டவங்க பங்கு பெற்றும் போது ஜப்பானிய சுமோ கல்ச்சரை வந்து அவமதிக்கக்கூடிய வகையில் ஃபாரினர்ஸ் நடந்து கொள்கிறாங்கண்டும், அதனால் இதுக்கு போகிற இந்த போட்டியில் பங்கு பெற்று நினைக்கிற ஒவ்வொரு சுமோ ரெஸ்லருக்கும் ஒரு சில குவாலிஃபிகேஷன் வேணுன்றத தான் வலியுறுத்துகிறாங்க. அது என்னென்ன குவாலிஃபிகேஷனை ரிக்குயர்மெண்ட்டாக முன்வைக்கிறாங்கண்டா, கட்டாயமாக ஜப்பனீஸ் மொழி பேச தெரிஞ்சவங்களாக இருக்கணும்டும், ஜப்பானிய கலாச்சாரத்தை நல்லா படித்து அறிஞ்சு கொண்டவராக இருக்கணும்டும், எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும் சரி இந்த ரெஸ்லிங்கில் பங்கு பெற்றணுமா இருந்தாக்க நிச்சயமாக அவங்க ஜப்பானீஸ் நாட்டோட பாரம்பரிய ட்ரெஸ்ஸை மட்டும்தான் அணிய முடியுமா. இந்த ரூலுக்கெல்லாம் கட்டுப்படுறாங்களோ யாரோ அவங்களுக்கு தான் இந்த சுமோ ரெஸ்லிங்கில் இடம் இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்காங்களாம். இன்றைக்கு வீடியோவில் சுமோ ரெஸ்லிங் பற்றின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபெக்ட்களை பற்றி தான் பார்த்தோம். மேலும் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்றதுக்காக ட்ரெண்டிங் டியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.